கூட சப்போர்ட் பண்ணுற அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது டெலிபர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்குறோம். இது வந்துட்டு ஒரு கஸ்டமர் சர்வீஸ் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் ஜாப் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 14,000 ரூபாயிலேருந்து 32,000 ரூபா வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட்டுக்கும் அதே மாதிரி ரொட்டேஷ்னல் வீக் ஆஃப் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வாங்க இதில் பிரான்ச்சஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. எந்தெந்த பிரான்ச்சில் நீங்கள் நியர்பையாக இருக்கீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பெங்களூரு, சென்னை, கொச்சி, குர்கான், ஜெய்ப்பூர், கொல்கட்டா, மொஹாலி, மும்பாய், இந்தோர், ஹைதராபாத், பூனே, ஆக்ரா அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் வந்துட்டு சென்னை அப்படின்றது செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸு ஏதாவது வந்துட்டு நீங்கள் ஃப்ரெஷராக இருந்ததுன்னா ஃப்ரெஷர் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்படி இல்லை அப்படின்றப்போ அதர் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை செலக்ட் பண்ணி நாட் இன் பிபிஓ அப்படின்ற மாதிரி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் போனீங்க அப்படின்னா இங்கிலீஷில் உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குது, எக்ஸலண்ட்டு, குட்டு, ஃபேரு, ஆவரேஜ், புவர். நான் குட்டுங்கிறது கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்றதுக்கு போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இஃப் செலக்டட் ஹவு சூன் கேன் யூ ஸ்டார்ட் யுவர் ஜாப், எத்தனை நாளைக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிக்குவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. வித்தின் 15 டேஸு, வித்தின் 30 டேஸு, உங்களோட கன்வீனியன்ட் படி வந்துட்டு அதை கொடுத்துக்குங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷ்னல் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. எஜுகேஷ்னல் டீடைல்ஸில் வந்துட்டு 10th or below 10th, +2, ஹையர் செகண்டரி, கிராஜுவேட் ப்ளஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிராஜுவேட்னா கிராஜுவேட்டுன்னு செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்தது உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, ஃபாதர்ஸ் ஃபஸ்ட் நேமு, மொபைல் நம்பரு இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக கொடுக்கணும். இமெயில் ஐடி, ஜெண்டர் வந்துட்டு மேலாக ஃபீமேலாக, டேட் ஆஃப் பர்த்து, அதே மாதிரி ஆதார் கேட்டிருக்காங்க. கரண்ட் சிட்டி இல்லை நீங்கள் எந்த நியரஸ்ட்டு சிட்டியில் இருக்கிறீங்க அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த சிட்டிக்கு நியர்பை ஏதாவது இருந்தீங்க அப்படின்னா ஸோ அது செலக்ட் பண்ணிங்க. நம்ம சென்னை செலக்ட் பண்ணியிருந்தோம், சென்னை அப்படின்றது கொடுப்போம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும்னா இங்கிலீஷு, தமிழ் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாபுக்கு வந்துட்டு நீங்கள் செலக்டாக இருந்தீங்கன்னா உங்களை வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நன்றி.